sono quando le... ஏய் மச்சி தந்தனே எடு பின்னாடி போய் எடு சைடுல and my dear friends,
As we all know, Teachers Day in India is celebrated on September 5th, the birth anniversary of the second president of India and also the first vice president of India. He was an excellent teacher who believed that teachers should have the best minds of the country. We all have learned a lot from our teachers. They not only teach us, but also guide us, motivate us, and make us a successful person in the society. Teachers play a vital role on students' lives. So, I request all of you to respect your teachers always. On this Holy Teachers' Day, I express my gratitude to all my teachers. Thank you so much. And we promise you to be good students, and one day all of us would make you feel proud. Once again, I wish all my teachers a very happy Teachers' Day. Thank you. That is the way to convey that message with enjoyment. So, let me call our friends to perform our dance with their beautiful song. Words has the power to build hearts, but music has the power to melt hearts. Here comes our friends to perform a classical dance. Down, head down.
Thank you.
காலை வணக்கம். பள்ளி என்னும் நந்தவனத்தில் கல்வி என்னும் தேனை தந்து கொண்டிருக்கும் பெருமதிப்பிற்குரிய நம் பள்ளி தாளாளருக்கும் நம் பள்ளி முதல்வருக்கும் இணைந்து பள்ளிக்குரிய மறு சகோதரிகளுக்கும் என் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தினை கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூற விழைகிறேன். ஆம், யார் இவர்கள்? மெழுகு வத்தியும் அல்ல உருகுவதற்கு, தீபமும் அல்ல தீர்ந்து போவதற்கு, சந்திரனும் அல்ல செய்வதற்கு, கருதவனும் அல்ல இறந்து ஓய்வதற்கு என்று ஓயாமல் ஓடிக்கொண்டிருப்பவர்கள், சிரமங்கள் பல தண்ணி சீர்படுத்துபவர்கள், தன்னலம் பாராமல் தரணியை தங்குபவர்கள். ஆம், இவர்கள் தான் நம் ஆசிரியர்கள். நமது எதிர்காலத்தை கட்டி எழுப்ப அயலாறு முயற்சிகளே எடுக்கும் நமது ஆசிரியர்களை கௌரவிக்கும் ஒரு சிறப்பான நாள் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தன்னுடைய வாழ்வில் ஆசிரியர் பணியை புனிதமாக கருதி ஒரு மாபெரும் தத்துவ மேதையாக இந்த உலகிற்கு தன்னை வெளிப்படுத்திய டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி இந்தியாவில் 1962ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மாதா பிதா வரிசையில் 3வது இடம் பெற்றுள்ளவர் குரு. இந்த உலகை நமக்கு கற்பிக்கும் ஆசான் குருகுல கல்வி முறையிலிருந்து வகுப்பறை கல்வி கூடங்கள் என மாற்றம் ஏற்பட்ட போதிலும் மாற்றம் காணாதவை ஆசிரியர்கள் மட்டுமே. நமது ஆசிரியர்கள் இந்த சமூகத்தின் முதுகெலும்பு. ஒரு மனிதனை அவருக்கே அடையாளம் காட்டுபவராக இருப்பவர் தான் ஆசிரியர். மேலும் மாணவ சமூகத்திற்கு தேவையான ஊக்கம், ஆற்றல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி போன்ற அனைத்தையும் அவருக்கு கற்றுத்தந்து அவரை நல்லவனாக, பண்புள்ளவனாக, அறிஞனாக, மேதையாக மாற்றும் உன்னத பணி ஆசிரியர் பணி என்பதை யாராலும் மறுக்க இயலாது. எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். ஆதிச்சுடியில் பாடியிருக்கிறார் ஔவையார், ஆசிரியர் என்பவர் இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படுபவர். நமது ஆசிரியர்களின் பொறுமையும் தியாகமும் வருடத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டியவை. எந்த வார்த்தைகளும் உங்களுக்கு அந்த நன்றிகளை தெரிவிக்க போதாது. மேலும் உங்களை போன்ற ஆசிரியர்களுடன் என்னை ஆசிர்வதித்த இறைவனுக்கு நான் உண்மையில் நன்றி கூறிக்கொள்கிறேன். வாழ்கவும் புகழ் வளர்க்கவும் கொண்டு. உணர்ச்சி மிக்க வார்த்தைகளுக்கு நன்றி சித்தா. ஜூம் பண்றேன். டான்ஸ் இஸ் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. டு ப்ரூவ் தட், லெட் மீ இன்வைட் அவர் 8 பாய்ஸ் டு பெர்ஃபார்ம் அ ரிதமிக் டான்ஸ். தி கால் யுவர் ஆர்ட் ஆஃப் தட. ஜோ ஃபுல் பாபு இன் யூ இஸ் ஃபார் வாட் ஐ மீன். ஜோ ஃபுல் பாபு இன் யூ இஸ் ஃபார் வாட் ஐ மீன். மீ அவர் பென் பிரஸ் பென் டேக் யுவர் பென் டு மீ கா. ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. ஜூம் பண்ணு, ஜூம் பண்ணு ரெண்டு பேரையும். தெரிய மாட்டாங்க. Oh my god.
What do you think? Kids are more creative than the grown-up. How do you mean? I mean, the kids are more talented. Can you wait a moment? What's up? Surprise, suspense, action, emotion. Come on, what is the puzzle? Action makes many things. So, I'd like to call upon my friends to perform a skit. ஜாலிக்கு ஏதாவது இதெல்லாம் பண்ணுவாங்களா?
மாஸ்டர்ஸ் கேட்டீங்க, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஷேர் ஒன்று கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Encouragement and patience.
someone who would accept the challenge regardless of the opposition. Someone who could see potential and believe in the best in others. So he made teachers. Teachers open up young minds, showing them the wonders of intellect and miracle of being able to think for themselves. A teacher exercises the mental muscles, stretching and strengthening, so they can make challenging decisions. Dear teacher, you taught us, inspired us, guided us, encouraged us, pushed us to do our best. Thank you, dear teacher. Thank you, dear teacher, for reaching deep in us before we can find what we can be. Next to your mother, near your father, beside and behind every student, there is a teacher. I would like to extend my gratitude to every teacher for their selfless service and dynamic support. Thank you, dear teacher. We are always grateful to you. Thank you, everyone. Thank you, my friends, for your dramatic class. Yoga runs in a style of yoga that combines fluid movement with music in the yoga practice. It brings about stability and balance in body, mind and spirit. Here comes our friends to energize our mind. Thank you.
one person, Dr. Sarvepalli Radhakrishnan. To know more about him, let me invite Dayanita to deliver a speech. Yeah, yeah, yeah.
This is the lucky break. Yes. Can they get it now? Take a sip. Yeah.
செம்மையா ஹீட் ஆகுது. Thank you.
To all dignitaries assembled here. Today we
all gathered here for the celebration of the auspicious occasion of Teachers' Day. On behalf of every student, I would like to propose a vote of thanks to all our respected teachers and to our principal for organizing such a great event and providing us this opportunity. In India, we celebrate Teachers' Day on 5th September to mark the birth anniversary of Dr. Sarvepalli Radhakrishnan, who was a teacher and a former president of India. He wanted his birthday as celebrated as a Teachers' Day. On this day, a student has the auspicious opportunity to thank honorable teachers and specially thank our parents, because they have the most important role in every person's life. We know that all our parents are the first person who we get as our first teacher in our lives. I extend my gratitude to all our correspondent sisters, to our correspondent sister Baby Rose and principal sister Philomena, who are the source of the energy behind this celebration. Heartfelt thanks to all our teachers who always stand by us, guide us and motivate us. I thank all the organizers for their cooperative work and support. Last but not least, I thank all the students for being a cheerful and lively audience. Thank you for joining us. We know you had a great time with us. So, once again, happy Teachers' Day. Thanks shows the best form of gratitude towards teachers. It is the best sign of action. So, let me invite our students to rock the stage. Thank you.
choosing the gift. Celestial, Agastian, to the class leaders and the students, really were to have. They planned and they had a very often coming together and like a teamwork, they planned and executed the plan and a lot of preparation and practice. And today they are celebrated Teacher's Day in a grand manner and really we all of us are happy. Am I correct? Teachers, are you happy? Teachers and masters, all of us are very happy that you gave us very, very colorful program. Understand? All credit goes to the SPL and ASPL and all the class leaders. All the class leaders. From 6th to 12th standard class leaders. So let us all encourage one another. Let us all put our hands together and be a clap to one another. Please be a good clap. Yes. This one, please be a good clap. Yes. And today you have been given very short time. Within the short time, the program came up well. And about the leader, Sita just spoken well about the leader, the today's the hero, the Teachers' Day, the former president. He has spoken well about him, the Sushant has spoken, and even the one girl has spoken, and I don't want to speak more about the particular person. And the teachers really, they work hard. They are working for. And teachers are the ones who make you all to become a better doctors, engineers, whatever it may be. It's all produced in the school. Understand? It's all come up in the school. It is only because of the teachers. And we salute the teacher. We all of us, all the students, salute the teacher for their tireless work, hard work that they take. And bringing you to come up in your life for the studies and for the other activities and your character formation. Everything given by the class teacher. So, I'd like to thank all the teachers for your hard work that you are surrendering yourself to this management. I expect the same continuous support to the management. So once again, I thank all the teachers. Secondly, I thank all the students. Without you, the teachers cannot come up. So it is the students who are here in the school. So all your contribution, you have spent your time and your money, the gift that you have given to us, the praises that you have given to us, everything made us happy here. So once again, I thank all the students, from 6th standard to 12th students, I thank every one of you for your effort and your time. And today we have nice time. Thank you children, thank you. We have one dance. தாய் தந்தைக்கு அடுத்து இறைவனுக்கு இடையில் நின்று மூன்றாம் உலகமாய் உங்கள்
மாறினோம். சில பிள்ளைகள் எங்களின் அன்பை கண்டிப்பை புரிந்து கொள்ளாமல் வழிமாறி சென்றுவிட்டனர் என்ற வருத்தம் எங்களுக்கு உண்டு. சில பிள்ளைகள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குகின்றனர் என்பதில் எங்களுக்கு பேரன்பம் உண்டு. அறிவால் நாங்கள் பெரியவர் என்று என்னாலும் நினைத்ததே இல்லை. ஆசிரியர் பணி ஓர் அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பார்கள். அப்படிப்பட்ட உயரிய மிக சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கர்வம் எங்களுக்கு உண்டு. நன்றி, வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ்.